ஹலோ நண்பா, தி வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் பர்சன் எலான் மஸ்க் ஃபைனலி ட்விட்டரில் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது வந்து ஆல் ஆஃப் தி சடனாக ஒன்றும் நடக்கலை. இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ப்ராசஸ் நடந்திருக்கு. அதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு தான் ட்விட்டர் டீல் கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ இப்போது ஆக்சுவலி என்ன நடந்தது, எப்படி இந்த விஷயங்கள்லாம் ஸ்டார்ட் ஆச்சு, அதை பற்றின கம்ப்ளீட் டீடைல்ஸ் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஓகே, சில நாட்களுக்கு முன்னாடி, எய்தர் இட் பி 1 month ஆர் 2-3 weeks முன்னாடி, எலான் மஸ்க் ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா, மைக்ரோ பிளாகிங் பிளாட்ஃபார்ம் ட்விட்டரை $43 billion பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ட்விட்டரை ஃபுல்லாக 100% ஷேர்ஸாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் அட் தி ரேட் ஆஃப் $43 billion டு மேக் ட்விட்டர் ப்ரைவேட்டைஸ். ப்ரைவேட்டைஸ் அப்படின்னா ப்ரைவேட் கம்பெனியாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் டு மேக் தி பிளாட்ஃபார்ம் ஃபார் ஃப்ரீ ஸ்பீச். அதாவது ஃப்ரீ ஸ்பீச் கொடுக்கும் பிளாட்ஃபார்மாக இந்த கம்பெனியை மாற்றணும்னு நினச்சாங்க. ட்விட்டரோட 1 share ப்ரைஸோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $45. முன்ன பின்ன சேஞ்ச் ஆகலாம், பட் ஆவரேஜ் வேல்யூ வந்து $45. பட் எலான் மஸ்க் இஸ் ஆஃபரிங் $54.20 பெர் ஷேர். அதாவது இப்போ கம்பெனினா போர்டு இருக்கும், அதில் ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த போர்டில் உள்ள ஷேர் ஹோல்டர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கும் 1 share ப்ரைஸோட வேல்யூ வந்து $45. பட் எலான் மஸ்க் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த 1 share ப்ரைஸோட வேல்யூவையே நியர்லி $54 கொடுத்து வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சிங்கிள் ஷேரோட வேல்யூ. இப்போ ட்விட்டர் கம்பெனியோட மொத்த மார்க்கெட் வேல்யூவேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் $37 billion அண்ட் எலான் மஸ்கோட ஆஃபர் என்ன, $43 billion. ஸோ இதுதான் எலான் மஸ்க்கும் ட்விட்டர் கம்பெனிக்கும் நடந்த பேச்சுவார்த்தை. இப்போ இந்த ஆஃபர் கொடுக்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் வந்து 9.2% ஸ்டேக்ஸ் $3 billion கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ட்விட்டர் கம்பெனியோட மொத்த ஸ்டேக் வேல்யூவில் 9.2% ஸ்டேக்கை எலான் மஸ்க் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டாரு. இப்போ இந்த டீலிங்கால் என்னாச்சுன்னா, அந்த 9.2% ஸ்டேக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதால எலான் மஸ்க் ஹஸ் பிகம் தி பிக்கஸ்ட் ஷேர் ஹோல்டர் இன் தி கம்பெனி. தென் April 5th அப்போ என்னாச்சுன்னா, ட்விட்டர் கம்பெனியோட பிரசன்ட் CEO பராக் அகர்வால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எலான் மஸ்க் வந்து கூடிய சீக்கிரம் போர்டில் ஜாயின் பண்ணிப்பாரு ஆஸ் எ போர்ட் மெம்பர். நான் முதலே சொன்ன இல்லையா, ஒரு கம்பெனினா போர்டு அமைச்சு வச்சிருப்பாங்க. அந்த போர்டில் உள்ள மெம்பர்ஸ், அந்த ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸாக இருப்பாங்க. அண்ட் அவங்க தான் கம்பெனியோட எல்லா விதமான இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ் அண்ட் சேஞ்சஸ் எடுப்பாங்க. ஸோ பீங் பிக்கஸ்ட் ஷேர் ஹோல்டர் ஆஃப் தி கம்பெனி, எலான் மஸ்க் வந்து அந்த போர்டில் ஜாயின் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. பட் April 11th அப்போ என்னாச்சுன்னா, அடுத்த அப்டேட் என்ன வந்ததுன்னா, எலான் மஸ்க் போர்டில் ஜாயின் பண்ணலைன்னு தெரிய வந்தது. இந்த டீலிங்ஸ் எல்லாம் ஆன பிறகு தான் $43 billion கொடுத்து 100% பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன்னு எலான் மஸ்க் ஆஃபர் பண்ணாங்க இன் நான் பைண்டிங் ப்ரப்போசல். அதுக்கப்புறம் போத் சைடு பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணி சமீபத்தில் எலான் மஸ்க் $44 billion கொடுத்து ட்விட்டரோட 100% ஷேர்ஸ் வாங்கிக்கிட்டாரு. நடுவில் ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் ஷேர் ஹோல்டர்லேருந்து செகண்ட் ஹையஸ்ட் ஷேர் ஹோல்டர் ஆனதாகவும் சொல்லப்படுது. பட் எல்லாத்தையும் தாண்டி இப்போ வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் பர்சன் எலான் மஸ்க் ஓன்ஸ் ட்விட்டர் கம்பெனி. இதுக்கடுத்து பல சேஞ்சஸ் ட்விட்டரில் நடக்கும்னு சொல்லப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், ட்வீட் பண்ணும்போது அதில் எடிட் ஆப்ஷன் கிடையாது. ஒன்ஸ் ட்வீட் பண்ணிட்டோம்னா அதை எடிட் பண்ண முடியாது. ஸோ அதில் எடிட் ஆப்ஷன் வேணுமான்னு சொல்லிட்டு எலான் மஸ்க் போல் பண்ணி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஏ சாமா வேணும்னு சொல்லிட்டு மேக்ஸிமமாக போல் ஆகியிருக்கு. ஸோ இது வந்து சின்ன எக்ஸாம்பிள் தான். இப்படி நிறைய சேஞ்சஸ் ட்விட்டரில் நடக்க வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லப்படுது. அண்ட் இப்போ மெயினாக எலான் மஸ்க் சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த ட்விட்டர் கம்பெனியை வாங்கணும்னு நினைச்சதுக்கு முக்கியமான ரீசன் வந்து வேர்ல்டு வைடாக குளோபல் வைஸாக இந்த ட்விட்டர் பிளாட்ஃபார்மை ஃப்ரீ ஸ்பீச் பிளாட்ஃபார்ம் ஆக்கணும், அதுக்கு கம்பெனியை ப்ரைவேட்டைஸ் ஆக்கணும். ஸோ மெயின் கான்செப்ட் வந்து ஃப்ரீ ஸ்பீச் பிளாட்ஃபார்ம் கொண்டு வரணும் பண்ணுறதுக்காக தான் இந்த ட்விட்டர் கம்பெனியை வாங்கினதாக எலான் மஸ்க் சொல்லியிருக்காரு. அண்ட் ஃபைனலி $44 billion கொடுத்து ட்விட்டர் கம்பெனியை வாங்கிட்டார். ஸோ திஸ் இஸ் த ட்விட்டர் டீல். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட தாட்ஸ் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த விஷயத்தை பற்றி தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் இட்ஸ் அ ஹியூஜ் சல்யூட் ஃப்ரம் சதீஷ் ஆதித்யா. பாய்.